திருச்சி உறையூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆண்ட்ரூ கரூர் பைபாஸ் சாலையில் உள்ள கலைஞர் அறிவாலயம் அருகே உள்ள திண்டுக்கல் தலப்பாக்கட்டி கடையில் சுகி மூலம் மதிய உணவு ஆர்டர் செய்துள்ளார் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி அவர் தனக்கு உணவாக ஆர்டர் செய்துள்ளார் அவர் மதியம் சாப்பாடு எடுத்து பார்த்தபொழுது உணவு கெட்டுவிட்டது உடனடியாக தலைப்பாக்கட்டி கடைக்கு தொலைபேசியில் பேசி கேட்டபொழுது அவர்களது உணவு சமைக்கும் ஊழியரிடம் கேட்டுச் சொல்வதாக குறிப்பிட்டனர் பிறகு ஒரு மணி நேரமாகியும் எந்த பதிலும் வராததால் நேரடியாக கெட்டுப்போன உணவை எடுத்துக்கொண்டு ஆண்ட்ரூ திண்டுக்கல் தலப்பாக்கட்டும் கடைக்கு நேரில் சென்றபொழுது சூடான உணவு பேக் செய்ததால் கெட்டுவிட்டது என்று பதிலளித்துள்ளனர் இந்த பதிலை ஏற்றுக்கொள்ளாத அவர் நேரடியாக உணவு மற்றும் மருந்து பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகாரை தொலைபேசியில் கொடுத்தார் உடனடியாக வந்தவர்கள் சோதனை செய்தபோது திண்டுக்கல் தலைப்பாக்கட்டி கடையில் கெட்டுப்போன மூன்று கிலோ அசைவ உணவுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அவர்களுக்கு அபராதம் விதித்து நோட்டீஸ் கொடுத்துள்ளனர் இதற்காக ஒரு வீடியோ காட்சியை பதிவு செய்து அசைவ உணவுகளை வெளியில் வாங்கி சாப்பிடும்பொழுது உடனடியாக அதனை சோதித்து சாப்பிட வேண்டும் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மேலும் கெட்டுப்போன உணவு தொடர்பாக அந்த நிறுவனத்திடம் கேட்டு அது தொடர்பாக உணவு மருந்து பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கும் புகாரை தெரிவிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளன திருப்பி நான் வந்துட்டு ஃபோனை பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் பண்ணவே இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் பண்ணவே இல்லை திருப்பி நானே கால் பண்ணி கேட்டேன் என்னம்மா நீங்கள் வந்துட்டு ஃபுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு நீங்கள் நீங்கள் போகிறக்கும் எனக்கு வந்துட்டு எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறேன் ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க என்னால் இங்கே வந்துட்டு அந்த சாப்பாடு அப்படி இருக்குன்னு என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு நேராக வந்துட்டு தலப்பா போயிட்டேன் அறிவாலயம் பக்கத்தில் இருக்க தலைப்பாக்கட்டிக்கு நான் போயிட்டேன் இது மாதிரி ஃபுட்டு வந்து கெட்டு போயிடுச்சு சார் நீங்கள் வந்துட்டு இதை எனக்கு பார்சல் பண்ணி அமுச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன் அந்த தால்ச்சா வந்துட்டு அடிச்சு போய் நிற்கிது அவங்கக்கிட்ட அதை காட்டுறேன் சார் அது வந்துட்டு ஹீட்டோட அந்த பாக்ஸில் வந்துட்டு லாக் பண்ணனால அது கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஒரு காரணத்தை சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக நான் அவங்கக்கிட்ட அதை நான் போராடுறேன் இது இல்லைங்க அது வீணாக போயிடுச்சு நீங்கள் வீணாக போயிடுச்சின்னு சொன்னால் கூட வந்துட்டு ஓகே நான் வந்துட்டு இதை ஒன்றும் இது பண்ணலைங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் அவங்க அதை கடைசி வரைக்கும் அவங்க வீணாக போயிடுச்சு அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை எனக்கு வந்துட்டு அதை ஏற்றுக்கவே முடியல நான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு கால் பண்ணி வர வச்சேன் ரமேஷ் சாரோட டீம் வந்துட்டு அங்கே வந்தாங்க டீம் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க ஃபுட்டு கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இமீடியேட்டாக வந்துட்டு அங்கே வந்து ஸ்மார்ட் ஃபைன் அடித்தாங்க ஸ்மார்ட் ஃபைன் அடித்ததுக்கான டாக்குமெண்ட்ஸும் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவோட லிங்க் பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாமல் அந்த ஃபுட்டு வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து நான் அந்த இதில் உங்களுக்கு இந்த ஃபோட்டோவையும் நான் அந்த வீடியோவோட கீழே வந்துட்டு நான் லிங்க் பண்ணுறேன் அந்த ஃபுட்டையும் பாருங்கள் எப்படி இருக்குது வீணாக போய் அப்படின்னு ஸோ கொஞ்சம் கூட வந்துட்டு அவங்க அப்பாலிஜஸும் என்கிட்ட கேட்கவே இல்லை கொஞ்சம் கூட வந்து அந்த தப்பு பண்ணிட்டோமோ தப்பு பண்ணிட்டோம் நம்ம அப்படின்றதுக்கான ஒரு சின்ன பயம் கூட அவங்கள்ட்ட இல்லாமல் ரொம்ப 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 கான்ஃபிடென்ட்டாக அவங்களோட ஃபுட்டு வந்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஸோ என்னால் இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல